ஐரோப்பிய செய்திகள். ரிஷி சுனக் அமைச்சரவை பதவியேற்பு. ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற நிலையில் அவரது அமைச்சரவை சகாக்களும் உடனடியாக பதவியேற்றுக் கொண்டனர். அந்த வகையில் ஜெர்மி ஹண்ட் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் முந்தைய லிஸ்டஸ் அமைச்சரவையிலும் நிதியமைச்சராக பதவி வகித்தவர் ஆவார். துணை பிரதமராகவும் நீதித்துறை அமைச்சராகவும் டொமினிக் ராப் பதவியேற்றார். ஜேம்ஸ் கிளவர்லி வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் சைமன் ஹார்ட் தலைமை கொறடாவாகவும் சுவல்லா பிரேவர்மேன் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். இதில் சுவல்லா பிரேவர்மேன் முந்தைய லிஸ்டஸ் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவி வகித்து பின்னர் பதவி விலக நேரிட்டது குறிப்பிடத்தக்கது. இது தவிர கிராண்ட் ஷாப்ஸ் வர்த்தகத்துறை அமைச்சராகவும் ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் தேர்தலின் போது கடும் போட்டியளித்த பென்னிமோர்டாண்ட் பொது அவை தலைவராகவும் பதவியேற்றுள்ளனர். கிளியன் கீகன் கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரிஷி சுனக் அமைச்சரவையில் இடம்பெறுவது பெருமை அளிக்கிறது. நிதியமைச்சர் புகழாரம். ரிஷி சுனக் அமைச்சரவையில் முதல் நபராக நிதியமைச்சர் ஜெர்மி ஹண்ட் நியமிக்கப்பட்டார். அதையடுத்து அமைச்சராக பொறுப்பேற்றதும் அவர் ஆற்றிய முதல் உரையில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறுவது எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். இதே கருத்தை ட்விட்டரிலும் அவர் பதிவு செய்தார். பிரிட்டனில் இன்னும் முக்கிய இலாக்காக்களுக்கு அமைச்சர்களை நியமனம் செய்யவில்லை. பிரிட்டனில் நிதித்துறை, வெளியுறவுத்துறை, உள்துறை, வர்த்தகத்துறை என பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுவிட்டனர். ஆனாலும் போக்குவரத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல், ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கையர்லாந்து, நெறிமுறை துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னமும் நியமனம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து கூடுதல் தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லிஸ்டஸ் செய்த தவறுகளை சரி செய்வேன், ரிஷி சுனக் உறுதி. பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற பின்னர் ரிஷி சுனக் ஆற்றிய உரையில் முந்தைய பிரதமர் லிஸ்டஸ் செய்த தவறுகளை சரி செய்வேன் என உறுதியளித்தார். மேலும் பொருளாதார மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடினமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். அத்துடன் 2019 ஆண்டில் கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் ரிஷி சுனக் உறுதியளித்தார். பிரிட்டனில் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பிரிட்டனில் நேற்று காலை 10:08 சூரிய கிரகணம் தென்பட்டது. 10:59 வரை சூரிய கிரகணம் தொடர்ந்து நீடித்தது. நண்பகல் வரை பிரிட்டன் முழுவதும் சூரிய கிரகணத்தை காண முடிந்தது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பிரிட்டன் பிரதமரை சந்திக்க லண்டன் மேயர் விருப்பம். லண்டன் நகர மேயர் சாதிக்கான் பாகிஸ்தானைச் சேர்ந்த இவர் ஒரு முஸ்லிம், லேபர் கட்சியைச் சேர்ந்தவர். ஏற்கனவே லேபர் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் ஆகாது. இந்த நிலையில் ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமராக தேர்வான நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சாதிக்கான் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பொதுமக்களின் வாழ்வாதார செலவு லண்டனில் அதிகரித்து வருவதால் அதனை குறைப்பதற்காக இருவரும் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அந்த லண்டன் முன்னேறினால் ஒட்டுமொத்த நாடு முன்னேறிடும், ஆகையால் பொருளாதார மீட்புக்கு லண்டன் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பங்களிக்க தயாராக இருப்பதாக அதில் சாதிக்கான் கூறியிருக்கிறார். உக்ரைன் அகதிகள் நாடு திரும்ப வேண்டாம். உக்ரைன் ரஷ்யா போர் ஏறத்தாழ 6 கடந்து நீடிக்கிறது. உக்ரைனில் இன்னும் போர் சத்தம் ஓய்ந்த பாடில்லை. இது தவிர உக்ரைனில் மின்சாரத்தை துண்டித்து ரஷ்யா கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. உக்ரைனின் ஒரு பகுதி ரஷ்யா தயவால் தான் மின்சாரம் பெறுகிறது. அதிலும் ரஷ்யா கை வைத்துவிட்டது. இதனால் கடலோர நகரங்கள் இருளில் மூழ்கி தவிக்கின்றன. இந்த சூழலில் குளிர்காலத்தில் உக்ரைனை விட்டு வெளியே சென்ற அகதிகள் மீண்டும் நாடு திரும்ப வேண்டாம் என உக்ரைன் துணை பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பிரிட்டன் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்தது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு, இருவர் பலியான பரிதாபம். கிழக்கு லண்டன் இல்ஃபுட் ஹேன்லி ரோடு பகுதியில் நேற்று பட்டப்பகலில் திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. இதை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஓடி வந்து பார்த்தனர். இதில் 20 மதிக்கத்தக்க வாலிபர் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே பலியாக கிடந்தார். மற்றொருவர் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அவரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மூன்றாவதாக ஒரு நபர் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். லண்டனில் பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் இருந்த ஹான்லி ரோடு பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு காரணமான நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.